அட்வைஸ் நம்ம சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு அரை கிலோ சிக்கனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இது கூடவே சிக்கன் நல்லா ஊறி வர்றதுக்காக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம தயிர் ஒரு 200 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பாதியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஆளாக்குங்கிறது வந்து நம்ம அளவில் பார்த்தா 3/4 கிலோ அரிசி நமக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா இன்னுமே எனக்கு டேஸ்ட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா 1/2 கிலோவுக்கு அதிகமாகவே நீங்கள் சிக்கனை சேர்த்திக்கலாம், ஒரு படி அரிசியும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 2 லிட்டர் போல் ஒரு குக்கரில் தனியாக விட்டுக்கிறேன். இது கூட ஒரு 4 பிரியாணி இலை, 2 அன்னாச்சிப்பூ, 3 மராட்டி மொக்கு, ஒரு 10 கிராம்பு, ஒரு 5-6 பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம், ஒரு 7 ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் பூண்டு இஞ்சி ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கப் எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நீள்வாக்கில் 5 வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வரணும், அந்த லெவலுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலே நல்லா வதக்கிட்டு பாருங்கள் இந்த லெவலுக்கு ப்ரௌனிஸாக வரணும். இதில் நம்ம அப்படியே மேக்ஸிமம் ஒரு 70% ஆனியனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்சோலில் அந்த பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பூண்டை இஞ்சியும் சேர்த்தும்போது எப்பயுமே பூண்டு அதிகமாக சேர்த்துங்க, இஞ்சியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைமில் ஒரு 2 கைப்பிடி போல் கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை 5 சேர்த்தும்போது நல்லா பொடி பொடியாக நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்டோடு சேர்த்தும்போது கொத்தமல்லி நல்லா மணம் கொடுக்கும். இப்போ 1 கைப்பிடி புதினாவையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அரிசி போடுறது கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கோங்க, நல்லா தண்ணி கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி எடுத்திருக்கேன், 1-2 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தும்போது இஞ்சி விட பூண்டு அதிகமாக சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சிக்கனை தயிரிலே ஊற வச்சு செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மீதி இருக்க தயிரையும் நம்ம இது கூட செய்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த பிரியாணியில் வந்து நம்ம தக்காளி சேர்த்த போகிறதில்ல. இந்த மாதிரி தயிரை நம்ம சேர்த்தும் போது அதோட புளிப்பு சுவை நமக்கு கிடைக்கும். இந்த சைடு அரிசி ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசியோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆயிலே நல்லா வெந்து வரட்டும் சிக்கன். பாருங்கள் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாதா சில்லி பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி கலர் பவுடர் எல்லோ கலர் ஃபுட் கலரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே பாஸ்மதி ரைஸ் வெந்துடும். ஒரு 70% வெந்தால் போதும். இப்போ இந்த மசாலையிலையும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆயிலே வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் ஆயிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனையும் மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் 70% சிக்கன் வேகிற லெவலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலேயே சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் சிக்கன் 70% நல்லா வெந்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம 70% வேக வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருக்கனால 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். இதே வேறு அரிசியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 70% வெந்து அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஆனியனை இந்த மாதிரி மேலால் அப்படியே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியும் இதில் கொஞ்சமாக தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தூவிக்கோங்க. இப்போது ஒரு 20 முந்திரியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சூட்லேயே கரையிட்டும் அப்படியே ரைஸ்லேயே வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர், அதையும் இது கூட சேர்த்திடலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் லெமனை நல்லா புழிஞ்சு அதோடய ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் அதையும் இந்த மாதிரி மேலே விட்டுக்கலாம். இப்போ குக்கரை நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரை ஒரு குக்கரில் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தம் வைக்கிறதுக்காக. இப்போ இந்த குக்கரையும் நல்லா மூடி வச்சிடலாம். அந்த ஹீட் போகாமல் குறையாமல் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மேலே வச்சுருக்க குக்கரை எடுத்துகிட்டு பிளேட்டையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான பிரியாணி அருமையாக வெந்து வந்துருச்சு. நம்ம தம்லியும் நல்லா அந்த மீதி இந்த ஒரு 20% 30% வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் கலர்ஃபுல்லான ஹோட்டல் ஸ்டைல் ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சாப்பிட்ற பிரியாணிக்கும் தக்காளி டேஸ்ட்டோட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சுட சுட பாஸ்தோட நேஸ்தோட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.